எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாமே ஏற்படுத்தி எங்களை உற்சாகப்படுத்தி ஆரம்பிக்க வைத்திருக்கிற இந்த ஜூனியர் எஸ்தர் பிரேயர் குரூப், அதாவது சிறு பிள்ளைகள் அவர்களுக்கென்று செபிக்கிற ஒரு ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். என்ன ஆச்சரியம் பாருங்கள், சிறு பிள்ளைகளை ஜபத்திலே ஊக்குவிக்கிற ஒரு ஊழியம் கர்த்தர் இந்த ஊழியத்தை 2016 நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த ஊழியத்தை இம்மட்டுமாக நடத்தும்படியும் கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய அன்புக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். சிறு பிள்ளைகள் மேலே அவர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது பார்த்தீர்களா? இதில் பங்கு கொண்டு நடத்தி வருகிற ஒவ்வொரு சிறு பிள்ளையும், அதற்கு மூல காரணமாக இருக்கிற பெரியோர்களையும், விசேஷமாக தாய்மார் அல்லது அநேகம் பெண்கள் அல்லது தம்பதியர் தங்களுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்தி இதில் பங்கு கொண்டு ஆசீர்வாதம் பெறும்படி செய்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். அடுத்ததாக வேதத்தில் ஒரு அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். ஏசாயா 60:22. இது சொல்லுகிறது, சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். பாருங்கள் என்ன அருமையான வசனம். ஒவ்வொரு வார்த்தையும் மணிமணியான வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சிறு பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்வார், ஆயிரம் ஆயிரமாய் பெருக செய்வாராம். ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் அவர்களுக்குரிய பெற்றோரும் பெரியோரும் இதை கவனிக்க வேண்டும். உங்களுடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கணும், உங்களுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய சித்தம். அதற்காகத்தான் இந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தின்படி சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான், கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு அருமையானே, ஆகவே யார் யார் இதில் கலந்து கொள்ளாமல் இருக்கிறீர்களோ இன்றைக்கே நீங்கள் இதில் கலந்து கொள்ளுங்கள். இதற்குரிய எல்லா ஆசீர்வாதங்களையும் உடனடியாக பெற்றுக்கொள்ளும்படி, உங்களுடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளும்படி இதில் பங்கெடுக்க நீங்கள்தான் முயற்சி செய்யுங்கள். இதற்காக பாருங்கள், அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆண்டவர் என்ன செய்கிறார், அபிஷேகத்தால் நிரப்புகிறார். என்ன அழகாக ஜெபம் பண்ணுறாங்க தெரியுமா சின்ன பிள்ளைங்க, பெரியவர்களை போல குறிப்பு குறிப்பாக வச்சு ஜெபிக்கிறாங்க. நாங்கள் அனுப்பி வைக்கிற குறிப்புக்காக ஜெபிக்கிறார்கள், 10 தான் அதற்காக ஜெபிக்கிறார்கள். அப்படியே உங்களுடைய பிள்ளைகள் ஜெபிக்க ஜெபிக்க மற்றவர்களுக்காக ஜெபிக்க அவருடைய காரியத்தை கத்த இம்மட்டுமா ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிற இந்த ஜெப ஊழியத்தின் மேன்மையை அறியாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கே இதை குறித்து எங்களுடைய விலாசத்துக்கு எழுதி அதன் மேன்மையை, அதை எப்படி பெற்றுக்கொள்வது, எப்படி நடத்துவது என்பதை எல்லா காரியங்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய பிள்ளைகளை இதில் சேர்த்து அவர்கள் ஆசீர்வாதம் படும் பெறும்படி நீங்கள் கட்டாயம் இதற்காக முயற்சி செய்யுங்கள். ஏனோதானோ என்று உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்காதிருங்கள். இந்த ஜப ஊழியத்திலே இதுவரைக்கும் இந்தியாவுக்குள் 125 குழுக்கள் இருக்கின்றன. வெளிநாடுகளிலே 3 இடத்துல, லண்டனில் இருக்குது, அமெரிக்காவில் இருக்குது, இன்னும் சவுத் ஆப்பிரிக்காவில் இருக்குது, அங்கே எல்லாம் சேர்ந்து 5 குழுக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதம் பெற்றவர்கள். அநேகம் பிள்ளைகளை கர்த்தருடைய ராஜ்யத்துக்கு சேர்க்கிற தாய்மார் தகப்பன்மார் அல்லது டீச்சர்ஸ் உபாத்திமாராக இருக்கலாம். அப்படியே உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆகவே இளம் பிள்ளைகள் யார் யார் எங்கெங்கே இருக்கிறீர்களோ அங்கெல்லாம் இந்த காரியத்தை குறித்து அறிய விரும்பினால் எங்களுக்கு எழுதுங்க, நாங்கள் விவரமாக உங்களுக்கு எல்லாவற்றையும் தெரிவிப்போம். இது எப்படி நடத்துவது, அதோடு கூட ஒவ்வொரு மாதமும் 10 குறிப்பு சின்ன பிள்ளைகள் கேட்டால் போல் தயாரித்து அனுப்புகிறோம். வசனத்தோடு கூடியது, அது சின்ன பிள்ளைகள் சிறுபிள்ளைத்தனமாக ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் கேட்டு அவர்களை பெரிய ஆசீர்வாதம் உள்ளவர்களாக மாற்றுவார். அவருடைய வாழ்க்கை செழிக்கும், ஆண்டவருக்குள்ளே அவர்கள் பெருகுவார்கள். எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா, இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்க ஆண்டவர் இந்த குழுவை தந்திருக்கிறார். இப்பொழுதும் இதில் சேர்ந்திருக்கிற பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், அவர்களுக்காக உதவி செய்கிறவர்கள், அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதோடு கூட சேராதவர்களுக்காகவும் வாரத்தோடு ஜெபிப்போம். ஜெபம் செய்வோமா? எங்கள் அருமை தகப்பனே, நீர் கொடுத்த இந்த சிலாக்கியத்துக்காக பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளை நேர்தாமே சிறு வயதிலே சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமாவான் என்று நீ சொன்ன வசனத்தின்படி உம்முடைய பிள்ளைகள் சிறு வயதிலேயே இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீ தெரிந்து கொண்ட, இதுவரை தெரிந்து கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். 125 குழுவினர், அதோடு கூட அயல்நாட்டில் இருக்கிற 5 குழுவினர், அத்தனை பேரையும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆசீர்வதியும். அவர்களுக்காக முயற்சி எடுத்து இந்த காரியங்களை அவர்களுக்கு உதவி செய்கிற டீச்சர்ஸ்
உபாத்திமார்கள் இருப்பார்களானால், அல்லது அவருடைய பெற்றோர் இருப்பார்களானால், பெரியோர் இருப்பார்களானால், அவர்களையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே, இந்த செல்ல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே விசேஷித்தவர்களாக எதிர்காலம் செழிக்கட்டும், உமக்கென்று கனி கொடுக்கட்டும், உமக்கென்று எழுப்பி பிரகாசிக்கட்டும். சேராதவர்களையும் உற்சாகப்படுத்தி, அவருடைய பெற்றோரை உற்சாகப்படுத்தி, அவர்கள் எல்லாரும் இந்த பாக்கியத்தை நன்மையை பெற்றுக்கொள்ள கிருபை தாரும், பொறுப்பெடுத்துக்கொள்ளும். இந்த ஊழியத்திற்காக மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதங்களை எடுத்துக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.